Dear children, in the video la direction pathi paakaporum. Direction appadina disai, okay va? So direction gardi ipo nam ellarkume theriyum. Enna theriyuma illaya? Theriyum. North, east, south, west appingra direction namakku theriyum. Aana andha kaalathula vandu mobile paatho alladhu vandu vera edhavu device vacho enna pannala appadina direction-a therinjikala. Aana nammala vida direction pathi அப்ப இருந்த மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தது. எந்தவித எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாம டூல்ஸும் இல்லாம ஈஸியா வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. சோ அவங்க எதை வச்சுதான் இந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சுதான் டைம் வந்துட்டு கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னா சன். சோ சன்னை வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டைரக்ஷனை கால்குலேட் பண்ணாங்க. சன்னை வச்சுதான் டைம கால்குலேட் பண்ணாங்க. டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் சரி, அல்லது டைம கால்குலேட் பண்றதுக்கும் அவங்க யூஸ் பண்ணது என்ன அப்படின்னா சன். அதனாலதான் எப்படி சன் வந்துட்டு பாத்துருக்கீங்களா இல்லையா, எல்லாருமே பாத்துருக்கோம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் எப்பவுமே எந்த சைடு தான் வந்துட்டு உதிக்கும், ஈஸ்ட்லதான் உதிக்கும், சூரியன் கிழக்கே உதிக்கும். அதே மாதிரி சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், சூரியன் வந்துட்டு எப்பவுமே வந்து மேற்கு திசையில தான் வந்துட்டு மறையும். சோ அப்ப இது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். இதை வச்சுதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரிமைனிங் ரெண்டு டைரக்ஷனையும் கண்டுபிடிச்சாங்க. சோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா டைம் கால்குலேட் பண்ணாங்க. அதாவது வந்துட்டு சன் வந்துட்டு எந்த சைட்ல இருக்கு, எந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகுது, எந்த பக்கத்துல இருந்து முடியுது, ஓகேவா, ஸ்ட்ரைட்டா இருந்தது அப்படின்னா உச்சியில இருந்தது அப்படின்னா 12 o'clock, அது மாதிரி வந்து டைம் அவங்க கால்குலேட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ சன்னுங்கிறது தான் அவங்களுக்கு டைம் கால்குலேஷன்லயும் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்தது. எதுக்காக இந்த டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்றோம் அப்படின்னா, இப்ப கடல்லயே வந்துட்டு டிராவல் பண்றாங்க இல்லையா, சைலர்ஸ் எல்லாம் போறாங்க, அப்படி போகும்போது அவங்களுக்கு டைரக்ஷன் எப்படி தெரியும்? அப்ப அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வழிகாட்டியா வந்துட்டு இந்த டைரக்ஷன் தான் வந்துட்டு தேவைப்படுது. சோ அந்த டைரக்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கேம்பஸ் யூஸ் பண்றாங்க. சோ டைரக்ஷனை எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா கேம்பஸ் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகேவா. சோ அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நம்ம வீட்டுல என்ன பண்ணிருப்போம், நம்ம வீட்டுல எல்லாருமே டெய்லியும் அங்கதான் போயிருக்கிறீங்க. அப்ப அங்க எழுந்திருக்கும் போதே சன் எந்த பக்கம் ரைஸ் ஆகுது, சன் எந்த பக்கம் செட் ஆகுது அப்படிங்கறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சோ அதை வச்சு ஈஸ்ட் வெஸ்ட் எது, நார்த் சவுத் எது அப்படின்னு நம்ம பேரண்ட் கேட்டு என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஓகேவா. சோ நீங்க எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்ப புதுசா ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியவே தெரியாது, டைரக்ஷன் தெரியவே தெரியாது. அப்ப அந்த டைரக்ஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இப்ப நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா வந்துட்டு அது புரியும். இப்ப லேண்ட் டாக்குமெண்ட்ஸ், நம்ம வீட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்பா அம்மாவை கேட்டா சொல்லுவாங்க. சோ அந்த டாக்குமெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சக்பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த லேண்டோட டீடைல்ஸ் சொல்லும் போது நம்ம வீட்டுக்கு வெஸ்ட்ல யார் இருந்தா, சவுத்ல யார் இருந்தா, நார்த்ல யார் இருந்தா, ஈஸ்ட்ல யார் இருந்தா அப்படிங்கறத வந்துட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சோ அப்ப நம்மளுடைய லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்லயும் வந்துட்டு இந்த டைரக்ஷன் வந்துட்டு ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சோ அப்ப அதை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நெக்ஸ்ட், நியூஸ்ங்கிற நேம் ஏன் வந்தது அப்படின்னா, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் இன்ஃபர்மேஷன் வர்றதாலதான் அதுக்கு பேரே நியூஸ் அப்படிங்கறது வச்சிருந்தாங்க. சோ ஆல் டைரக்ஷன், நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத், அதனாலதான் வந்துட்டு நியூஸ்ங்கிற நேமே வச்சாங்க. சோ எந்த அளவுக்கு டைரக்ஷன் முக்கியமானதா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்லையா. சோ இந்த டைரக்ஷன்ல வந்துட்டு இந்த கேம்பஸ் அப்படிங்கறது வந்துட்டு கேம்பஸ் யூஸ் பண்ணிதான் என்ன பண்றாங்க, டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் சன்னை வச்சு கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் டைரக்ஷன் வந்து ஒரு திசை காட்டியே கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ அந்த டைரக்ஷனை தான் அந்த கேம்பஸ் தான் வந்துட்டு எதுலயும் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா சைலர்ஸும் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஷிப்ல எல்லாம். சோ இந்த கேம்பஸ் அப்படிங்கறது ஒரு மேக்னெட்டோமீட்டர், அதுல வந்துட்டு ஒரு மேக்னெட் இருக்கும். இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேவிகேஷனுக்கு, அதாவது டைரக்ஷனை காட்டுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த கேம்பஸ்ல வந்துட்டு மேக்னெட் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. சோ மேக்னெட் எப்படி இந்த டைரக்ஷனை காட்டுது அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் பார் எடுத்து பாருங்க, அந்த பாரை வந்துட்டு ஒரு த்ரெட்ல கட்டி தொங்க விட்டீங்க அப்படின்னா நீங்க எப்படி விட்டாலும் அது வந்துட்டு நார்த் அண்ட் சவுத்தா தான் வந்துட்டு பாயிண்ட் பண்ணும், ஓகேவா. நார்த் அண்ட் சவுத்தா தான் வந்துட்டு அந்த பார் வந்துட்டு நிக்கும், ஓகேவா. அந்த மேக்னெட் வந்துட்டு நார்த் அண்ட் சவுத்தா தான் நிக்கும், ஏன்னா அதுக்கு வந்துட்டு நார்த் போல் சவுத் போல்ட்டு தான் இருக்கும், ஓகேவா. சோ ரெண்டு டைரக்ஷனை வந்துட்டு அது ஷோ பண்ணும். சோ அதனாலதான் வந்துட்டு மேக்னெட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா கேம்பஸ கண்டுபிடிச்சாங்க. சோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷிப்ல எல்லாம் டைரக்ஷனை வந்துட்டு ஈஸியாவே வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஏதாவது ஒரு ஃபாரஸ்ட்குள்ள போகணும் அப்படின்னாலும் கேம்பஸ் இருந்தாலே போதும், எந்த டைரக்ஷன் அப்படிங்கறத வந்துட்டு ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கேம்பஸ்ங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, இதுதான் வந்துட்டு கேம்பஸ், ஓகேவா. சோ இந்த கேம்பஸ வந்துட்டு காட்டும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, அதுல பாத்தீங்கன்னாலே எல்லா டைரக்ஷனும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஓகேவா. சோ இதை நான் உங்களுக்கு டிரா பண்ணி காட்டுறேன். சோ இந்த டைரக்ஷன்ஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்பயே வந்துட்டு உங்களுக்கு என்ன இருக்கு, நார்த் அண்ட் சவுத்தா இருக்கா. சோ இப்ப வந்துட்டு நார்த் அண்ட் சவுத்ல வந்துட்டு இருக்கு. சோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரக்ஷனை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு
find out பண்ண முடியும் சோ கேம்பஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியம் இப்போ வந்துட்டு கேம்பஸ் வந்துட்டு டிவைஸ் வந்து யூஸ் பண்றது கிடையாது எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படினா கேம்பஸ்னு ஆப் இருக்கு சோ மொபைல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படினா அந்த ஆப் மூலமா வந்துட்டு நம்ம இப்ப எந்த டைரக்ஷன்ல இருக்கோம் அப்படிங்கறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஓகேவா சோ இப்போ மேனுவலா நம்ம எப்படி டைரக்ஷனை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் நம்ம வீட்டோட டைரக்ஷன் எப்படி தெரிஞ்சிக்கலாம் எங்க போனாலும் எப்படி டைரக்ஷனை தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்லி தரேன் ஓகே ஓகே இப்போ இந்த கேம்பஸ் பாத்துக்கிங்களா இதுல வந்து டாப்ல என்ன இருக்கு நார்த் அதுக்கு அடுத்து ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஓகேவா சோ கிளாக் வைஸ்ல பாத்துக்கங்க நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த 4 டைரக்ஷன நாம என்னன்னு சொல்றோம் அப்படினா கார்டினல் டைரக்ஷன்னு சொல்றோம் என்ன சொல்றோம் கார்டினல் டைரக்ஷன் ஓகேவா இதுதான் வந்து பேசிக் டைரக்ஷன் இந்த 4 டைரக்ஷன் தான் வந்து நமக்கு பேசிக் டைரக்ஷன் ஓகேவா சோ இது பாத்தீங்கன்னா எத்தனை டிகிரில இருக்குன்னு தெரியுதா சோ நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் பார்த்தா 90 டிகிரி நார்த்தும் வெஸ்டும் பார்த்தா 90 டிகிரி அடுத்து சவுத் வெஸ்ட் பார்த்தோம் அப்படினா 90 டிகிரி ஈஸ்டுக்கும் சவுத்துக்கும் பார்த்தோம் அப்படினா 90 டிகிரில இருக்கும் சோ இதுல மிடில்ல இன்டர்மீடியட் டைரக்ஷன் 45 டிகிரில நம்ம போறதா இந்த ரெண்டுத்துக்கும் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இங்க நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் சோ இங்க எண்ணத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் மெயினா பார்த்தா டைரக்ஷன்ல நார்த் அண்ட் சவுத் தான் ஓகேவா இடத்துல கூட நார்த் போல் சவுத் போல் தான் சொல்லுவோம் ஈஸ்ட் வெஸ்ட்னு சொல்லவே மாட்டோம் ஓகேவா குளோப்ல பாத்தீங்கன்னா நார்த் போல் சவுத் போல் ஏன்னா 2 போல்ஸ் தான் மேக்னெட்டிக் போர்ஸ் ஒன்னு இருக்கு இல்லையா சோ அதனால வந்து 2 போல்ஸ் தான் இடத்துக்குமே சோ அப்ப நார்த் அண்ட் சவுத் நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் அதே மாதிரி இங்க சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ இந்த 4 வந்துட்டு என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் டைரக்ஷன் இன்டர்மீடியட் டைரக்ஷன் சோ கார்டினல் டைரக்ஷன் என்ன இன்டர்மீடியட் டைரக்ஷன் என்ன தெரிஞ்சா மெயினா இருக்கக்கூடிய அந்த 4 டைரக்ஷன் நம்ம கார்டினல் டைரக்ஷன் சொல்றோம் அதுக்கு அடுத்தது நடுவுல வர டைரக்ஷன் இன்டர்மீடியட் டைரக்ஷன் வந்துட்டு எதெல்லாம் இன்டர்மீடியட் டைரக்ஷன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்துட்டு இன்டர்மீடியட் டைரக்ஷன்ஸ் ஓகே கிளியர் சோ இப்ப டைரக்ஷன் எப்படி வந்துட்டு மார்க் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுவோம் சோ இது வந்து மேப்ல உள்ள டைரக்ஷன் நம்மளுடைய ரியல் லைஃப்ல வந்துட்டு நம்ம சன்ன வச்சு கால்குலேட் பண்ணுவோம் சோ வாட் எவர் இட் மே சோ எப்படி சொல்றேன்னு பாருங்க நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான நிமோனிக் என்ன அப்படின்னா நெவர் ஈட் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ எந்த ஆர்டர்ல போடலாம்னு பாருங்க நெவர் ஈட் ஸ்வீட்ஸ் SWU ஓகேவா சோ இது நீங்க கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க எந்த இடத்த ஈஸ்ட் வரும் எந்த இடத்த வெஸ்ட் வரும் எந்த இடத்த சவுத் வரும் எந்த இடத்த நார்த் வரும்ங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் சோ அதுக்காக எப்பவுமே ஸ்டார்டிங் ஹெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க டாப்ல இருந்து சோ டாப்ல இருந்து கிளாக் வைஸ்ல வந்துட்டு நீங்க போடணும் அப்ப வந்துட்டு நெவர் ஈட் ஸ்வீட்ஸ் ஸ்வீட்ஸ்லயே SWU அப்படிங்கறது உங்களுக்கு வருது இல்லையா சோ அப்ப நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் இந்த ஆர்டர்ல தான் இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொரு கீ என்ன அப்படின்னா நெஸ்ட்ங்கிற மாதிரி ஈஸியாவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதுல வந்து டி மட்டும் மறந்துடுங்க நார்த் ஈஸ்ட் சவுத் அப்ப இன்னொன்னு என்னதான் இருக்கும் வெஸ்ட் சோ இது மாதிரி ஈஸியா நெஸ்ட்ங்கிற வேர்டு வச்சு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அதையும் தாண்டி இன்னொரு வழி சொல்றேன் கவனிங்க சோ எப்பவுமே டாப்ல நார்த் இருக்கும் நார்த்னாலே ஆப்போசிட் சவுத் ஈஸ்ட்னாலே ஆப்போசிட் வெஸ்ட் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா அப்ப நார்த்ங்கிறத டாப்ல போட்டாலே ஆப்போசிட்ல என்ன போடுவோம் சவுத்னு போடுறோம் ஓகேவா ஈஸ்ட் வெஸ்ட்ல தான் எது ஃபர்ஸ்ட் வரும் எது செகண்ட் வரும் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும் ஈட்டிங் டைரக்ஷன்ல இருக்கிறது என்ன ஈஸ்ட் ஈட்டிங் டைரக்ஷன்ல இருக்கிறது ஈஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வெஸ்ட் சோ இந்த வேலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அண்ட் ஒன் மோர் நமக்கு தமிழ்ல வந்துட்டு இந்த எல்லா டைரக்ஷனுக்கும் தெரியும் இல்லையா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஓகேவா வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு சோ இதுலயே வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு நம்ம ஈஸியா டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் இப்ப வடக்கு அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வா சோ இந்த வால வந்துட்டு பாருங்க எங்க இருக்கு டாப்ல போகும் லைன் உங்களுக்கு ஓகேவா வடக்குங்கிறது எங்க மேல் நோக்கி போகிறது மேல இருக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு நார்த் நெக்ஸ்ட் கிழக்கு கிழக்கு வந்துட்டு ஈஸ்ட் டைரக்ஷன் ஓகேவா நெக்ஸ்ட் தெற்கு டவுன்ல தெற்கு வந்துட்டு டவுன்ல மேற்கு மேற்குங்கிறது இந்த டைரக்ஷன்ல சோ இந்த மாதிரி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்ஷனை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா சோ டைரக்ஷன் ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய வழி சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டாப்ல நார்த் அதுக்கு ஆப்போசிட் சவுத் ஈட்டிங் டைரக்ஷன் ஈஸ்ட் அதுக்கு அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் வெஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நெவர் ஈட் ஸ்வீட்ஸ் அப்படிங்கிற நிமோனிக் மூலமா ஞாபகம் வச்சுக்கலாம் அல்லது நெஸ்ட்ல டீ கிடையாது மத்த 3 லெட்டர்ஸ் தெரிஞ்சா
फोर्थ வந்துட்டு வெஸ்ட்ங்கறத நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் தென் தமிழ்ல வந்துட்டு வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு தெற்கு மேற்கு இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எந்த எந்த ஃப்ளோல போகுதுங்கறத வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா டைரக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் சோ டைரக்ஷன்ங்கறது வந்துட்டு நம்ம லைஃப்ல ரொம்ப முக்கியம் சோ இப்பவே வந்துட்டு வீட்ல பிராக்டீஸ் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம சன்னை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஓகேவா இது வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் थर्ड ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க சன்னை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டு டூ ஹாண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் நீட்டிக்கணும் சோ சன் இருக்கிற டைரக்ஷன் நமக்கு என்ன என்ன டைரக்ஷன் சன் இருக்கிறது வந்துட்டு நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷன் ஓகேவா சன் இருக்கிறது என்ன ஈஸ்ட் டைரக்ஷன் அதுல இப்படி ரெண்டு டூ ஹாண்ட்ஸ் என்ன பண்ணிப்போம் ஸ்ட்ரெச் பண்ணிப்போம் சன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இது என்ன ஈஸ்ட் டைரக்ஷன் இதுக்கு ஆப்போசிட் என்ன வெஸ்ட் டைரக்ஷன் சோ சன்னை பார்த்து டூ ஹாண்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும் நீட்டிடுவோம் ஸ்ட்ரெச் பண்ணிப்போம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு லெப்ட் ஹேண்ட் வந்துட்டு என்னவா இருக்கும் நார்த்தா இருக்கும் ரைட் ஹேண்ட் வந்து என்னவா இருக்கும் சவுத்தா இருக்கும் ஓகேவா சோ இப்படி கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படினா ஈஸியா கால்குலேட் பண்ணலாம் கிளியர் சோ டைரக்ஷன் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சதா எனி டவுட் தேங்க் யூ